எரிசக்தி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. மீண்டும் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ள ராஜபக்சர்கள் கடும் பிரயத்தனம். குழம்பு பரிசல் பரீட்சையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம், பரீட்சைகள் திணைக்களம் விடுத்த விசேட தகவல். இலங்கையில் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கான முக்கிய தகவல். மீண்டும் அதிகரிக்கும் மின் கட்டணம், வெளியானது அதிர்ச்சி தகவல். எரிசக்தி துறையினர் சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழு தயாரித்த அறிக்கை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையிடம் கையளிக்கவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நவம்பர் மாதத்திற்குள் சீர்திருத்தங்கள் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பதிவிலே எரிசக்தி அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். மக்களால் விரட்டப்பட்ட ராஜபக்சர்கள் மீண்டும் தமது அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ள கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஆட்சியின் வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட பலர் அதற்கான அழுத்தங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுத்து வருகின்றனர். அமைச்சு மற்றும் ராஜாங்க அமைச்சு பதவிகளை கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரால் பலரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டன. எனினும் குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள புலமை பரிசல் பரீட்சை நடத்தும் முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இம்முறை புலமை பரிசல் பரீட்சையில் இரண்டாவது வினாத்தாளை முதலிலும் முதலாவது வினாத்தாளை இரண்டாவதாகவும் வழங்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சை கடந்த ஆண்டு நேராட்டவணை சம்பந்தமாக விரிவாக ஆராய்ந்து இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் ஆணையாளர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புலமை பரிசல் பரீட்சையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நடத்த பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இரண்டாம் வினாத்தாளுக்கான பரீட்சையை காலை 9:30 முதல் 10:45 வரை ஒரு மணித்தியாலமும் 45 நிமிடங்களுக்கும், முதலாம் வினாத்தாளுக்கான பரீட்சையை முற்பகல் 11:15 முதல் மதியம் 12:15 வரை ஒரு மணி நேரமும் நடத்த பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்தது. வாகன கொள்வனவு செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலை வெகுமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே வாகனம் கொள்வனவு செய்வதற்கு இதுவே சிறந்த தருணம் என உள்ளூர் வாகன உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வாகனங்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டதாகவும் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டு மற்றும் கையில் இருக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை மாத்திரமே சந்தையில் பழக்கத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் யோசிக்க முடியாது. வாகனங்களின் விலைகள் கணிசமாக குறையவில்லை, ஆனால் சிறிதளவு குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குத்தகையில் வட்டி செலுத்துதல் அதிகரித்து வருவதாலும் வைப்பு செய்பவர்களுக்கு அதிக வங்கி வட்டி விகிதங்களாலும் தங்கள் வாகனங்களை விற்பனை செய்த பின்னர் பணத்தை வைப்பு செய்யும் போக்கு உருவாக்கப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். குத்தகை வசதிகளுக்கு செல்ல வேண்டாம் என உள்ளூர் விற்பனையாளர்களின் மக்களை கேட்டுக் கொண்டனர். ஆனால் யாராவது கொள்வனவு செய்ய விரும்பினால் குத்தகை விகிதங்கள் அதிகரிப்புக்கு முன்னர் இருந்ததைப் போலவே இருப்பதால் அவர்கள் அதற்கு செல்லலாம். எனவே வாகன கொள்வனவு செய்ய இதுவே சிறந்த நேரம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என மின்சக்தி மற்றும் வெளிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தேசிய சபை கூட்டத்தில் அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கை மின்சார சபை 12 பில்லியன் ரூபாய் வரை நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த நஷ்டத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதேவேளை கடந்த ஆகஸ்ட் மாதம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அது அதிகரிக்கலாம் என அமைச்சர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. மீண்டும் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ள ராஜபக்சர்கள் கடும் பிரயத்தனம். குழம்பு பரிசல் பரீட்சையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம், பரீட்சைகள் திணைக்களம் விடுத்த விசேட தகவல். இலங்கையில் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கான முக்கிய தகவல். மீண்டும் அதிகரிக்கும் மின் கட்டணம், வெளியானது அதிர்ச்சி தகவல்.